நம்முடைய திருமணங்கள்ல ஆடம்பரம் நிக்கிறது கிடையாது. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், உலமாக்களுடைய பணி எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய கடமை. எவ்வளவு மீன் வரையங்கள் கல்யாணங்கள்ல யோசிச்சு பாருங்க, சாப்பிடலாம், ஏதோ சரியில்லை, சாண சாப்பாடு விருந்தளிக்க வேண்டியதுதான். எத்தனை பேருக்குனாலும் சாப்பாடு கொடுங்க, தவறு இல்லை. உங்களுடைய சக்திக்கு வலிமா விருந்து, திருமண விருந்து எவ்வளவு நாளும் போடலாம். அதே நேரத்தில் எத்தனை விதமான ஐட்டங்களை வச்சு, சில வீடுகளில் ஒரே நபருக்கு ஒரு கோழி, அரை கோழி, இப்படி எல்லாம் கூட அநியாயங்கள் நடக்குது. யாரால அதை சாப்பிட முடியும், யாரால அதை உண்ண முடியும்? இதுக்கு பதிலாக சமூகத்திற்கு தேவையான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஆடம்பரம் தான் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யக்கூடியது. சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. இந்த சூராவிலே பல சரித்திரங்கள் இருக்கிறது, அழகான பல வரலாறுகள் இருக்கிறது. ஒரு சூறாவில் பல வரலாறுகள் அதுல வரும். குகை தோழர்களை பற்றிய வரலாறும் இருக்கிறது, மூசா அலி இஸ்லாம், ஹதர் அலி இஸ்லாமுடைய வரலாறு இருக்கிறது, துல்கர்னைனுடைய வரலாறு இருக்கிறது, மூசா அலி இஸ்லாம் செய்த பயணத்தினுடைய வரலாறு வருகிறது. இப்படி அதிலே வரக்கூடிய பல சம்பவங்களில் ஒரு சம்பவம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நபியை இரண்டு நண்பர்களுடைய வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். ரெண்டு பேர் இந்த மக்களுடைய வரலாறு இவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான். அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரெண்டு பேருடைய உதாரணத்தை சொல்லுங்க. திராட்சை கொடிகள் கொண்ட தோப்புகளையும் பேரிச்சம்பள தோப்புகளையும் நாம் வழங்கியிருந்தோம். அந்த தோப்புகளுக்கு நடுவிலே பயிர்களை கொண்ட விவசாயத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். அந்த கனி, அந்த தோட்டங்கள் எப்போதுமே கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தது. அதற்கு நடுவிலே நாம் ஆறுகளையும் ஓடச் செய்தோம். இப்படி அவனுக்கு எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா அவனுடைய கதி என்னவாயிற்று? ஆடம்பர வாழ்க்கையிலே மூழ்கி அல்லாஹை மறந்து தன்னுடைய நண்பனிடத்திலே சொன்னான், பார், எனக்கு இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, ஆனா அக்தரு மின்கமாலன், உன்னை விட எனக்கு செல்வம் அதிகம், உன்னை விட எனக்கு கூட்டம் குடும்பம் அதிகம் சொன்னான். இன்றைய பணக்காரர்களும் அதைத்தான் திருமணங்கள்ல காட்ட நினைக்கிறாங்க. யாருக்கு கூட்டம் அதிகம் விரும்புகிறது? வார்த்தையில சொல்லணுங்கிற தேவை கிடையாது, நம்முடைய செயல்பாடுகள் அதைத்தான் காட்டுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் சொன்னான், அக்சரு மின்கமாலன், உன்னை விட என்ன காசு இருக்குதுப்பா, அஜு நஃபரன், உன்னை விட என்ன கூட்டம் இருக்குது. இந்த கல்யாணங்கள் அதான் நோக்கம், எதுக்கு எவ்வளவு பிரமாண்ட சாப்பாடு, என்ன காசு இருக்குது பாருங்க, நான் எவ்வளவு காசு வச்சிருக்கிறேன் பாருங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட வர்றாங்க பாருங்க. குரானுடைய சரித்திரத்தில் கதை கேட்பதற்கெல்லாம் சொல்லப்படுவது படிப்பினைக்காக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், அவன் சொல்லி காட்டியதை அவன் சொன்னான், அக்தரு மின் கமாலன், என்ற கூட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய தோட்டத்துக்குள் அவன் வந்து பெருமையோடு தற்பெருமையோடு நுழைகிறான். சொன்னான், இந்த தோட்டங்கள் எல்லாம் ஒரு காலமும் அழியாது, இந்த செல்வங்கள் எல்லாம் ஒரு நாளும் அழியாதுன்னு சொன்னான். எல்லா பணக்காரங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கும், நம்மள்ட்ட இருக்கிற வசதி இதுவா போக போகுது, நம்மள்ட்ட எத்தனை கோடி இருக்குது, இந்த செல்வங்களா நம்மளை விட்டு நீங்க போகுது. எல்லா காலத்திலையும் பணக்காரர்கள் இப்படி ஏமாறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். இப்படி அல்லாஹத்தலா ஒரு மனுஷனுக்கு தோட்டங்களை கொடுத்திருந்தான். அவன் சொன்னான், இந்த செல்வங்கள் எல்லாம் அழியவே அழியாதுன்னு சொன்னான். மறுமேனு ஒன்னு கிடையாது, அப்படி இருந்தா கூட அங்கேயும் அல்லாஹ் எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் கொடுப்பான்னு சொன்னான். எல்லா பணக்காரங்களுக்கும் இப்படி ஒரு மமதை இருக்கத்தான் செய்யும், எங்களுடைய செல்வங்கள் எங்களை விட்டு அழியாதுன்னு சொல்லி. வரலாறுகளை பாருங்க, நம்ம ஊர்லயே பாருங்க, ஒரு காலத்துல பணக்காரர்களா இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க, நம்ம வாழும் காலத்திலேயே எத்தனையோ சாட்சிகளை பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் ஏழைகளாக மாறுவார்கள் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. இது பணக்காரங்களுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், இந்த செல்வங்கள் அழியாது. குர்ஆன் அதுக்கு தான் சொல்லி காட்டுது. அந்த ஆளும் சொன்னா, எனக்கு இந்த செல்வங்கள் ஒரு நாளும் அழியாதுன்னு சொன்னான். அப்ப கூட இருக்கிற நண்பர், அவர் ஒரு அப்பாவி மனிதர், அவர் ஒரு முஸ்லீம், அவர் சொன்னாரு, எப்பா அல்லாஹத்தாலா உன்னை படைத்தரப்பு, உன்னை மண்ணிலிருந்து, பிறகு விந்து தொழிலிருந்து உன்னை படைத்து உன்னை ஒரு அழகான படைப்பாக உருவாக்கினானே,
அந்த ரப்புக்கு நீ நன்றி துரோகம் செய்கிறாயே, நான் நன்றி துரோகம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, தோட்டங்களுக்கு வருகிற போது அல்லாவுக்குண்டுதான் நடக்குதுன்னு சொல்லுப்பா, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னு சொல்லி. ஆனாலும் அவன் அதையெல்லாம் கேட்கல, அதையெல்லாம் அவன் வந்து கெடுத்து கொள்ற மாதிரி இல்லை, ரொம்ப பெருமையோடு ரொம்ப ஆணவத்தோடு இருந்தான். அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ஒரு சூறாவளி காற்றை அனுப்பினார், அவனுடைய தோட்டங்களை அப்படியே புரட்டி போட்டது, அது அறவே இல்லாதது போல ஆகிவிட்டது. பிறகு அவன் கைசேதப்பட்டான், எல்லாம் அழிந்த பிறகு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டுமே, செருக்கோடு கர்வத்தோடு நான் பேசாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கைசேதப்பட்டதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அற்புதம் அருமையானவர்களே, இப்படித்தான் பணக்காரர்கள் அழிந்த பிறகுதான் கைசேதப்படுவார்கள்.